ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இரண்டு பேர் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய ஆதரவை இபிஎஸ்க்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பவித்ராவிடம் கேட்கலாம். பவித்ரா, இத்தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவில் மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழலில் சற்று நேரத்திற்கு முன்னதாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுநியம் பலராமன் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னை பசுமாவளி சாலையில் இருக்கக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் நேரடியாக வந்து சந்திக்க இருப்பதாகவும் சந்தித்து அவரது முழு ஆதரவையும் எடப்பாடிக்கு தருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுவரை அவர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் அவரும் ஒருவராக இருந்தார். இந்த நிலையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் அணியில் இருந்து இபிஎஸ்க்கு ஒற்றை தலைமை விவகாரத்தில் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திற்கு வருகை தர இருக்கிறார். அதே போல திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அலெக்சாண்டரும் இதுவரை ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் அவர் இன்று காலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தனது ஆதரவை தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் அவரும் அவரது ஆதரவாளர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பசுமைவழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து அவரது ஆதரவையும் அவருக்கு தெரிவிக்க இருக்கிறார். அது தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பவித்ரா. இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.